வாங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். 2019 எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு வருஷமா இருக்கணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பட் ஒரு மெசேஜ் நான் கொடுக்கணும்னு விரும்புறேன். 2018ல் என் மனசை ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம், ஒரு பயங்கரமான ஒரு காதல் ஜோடி நான் என் வாழ்நாளில் பார்த்திராத, இனிமேலும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் ஒவ்வொரு கணவருக்கும் இது ஒரு மெசேஜாக போய் சேரணும். கண்டிப்பாக இப்படி ஒரு காதல் இருக்குமா அப்படின்னு நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்த விஷயம் என்னென்னா, லென்னோட பெரியப்பா பெரியம்மா அவங்க வந்துட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ரீசெண்டாக எஃபியில் கூட போஸ்ட் போட்டிருந்தேன் பெரியம்மா பாஸ்ட் அவேன்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க இல்லாதனால நாங்கள் தான் அவங்கள வந்துட்டு எங்களை தான் அவங்க குழந்தைங்களாம் நினச்சிக்கிட்டு எங்களோட ரொம்ப அன்பாக இத்தனை வருஷம் இருந்தாங்க. அவங்க பெரியம்மா வந்துட்டு எப்படின்னா ரொம்ப வயசாகி சிக்காகி பெட்லேருந்து ஒருமே ஸ்கை பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் அந்த பெரியப்பா எப்படின்ட்டுனா, நான் உலகத்திலேயே காதல் அப்படின்னா என்ன, எப்படி ஒரு கணவர் வந்து தன் மனைவியை காதலிக்கணும் அப்படின்றது, தோல் இளமையா இருக்கும் போது அழகா இருக்கும் போது அப்படி நம்மளை ரசிப்பாங்க, நம்மளை அட்மையர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சாட்டை அடின்னு சொல்றதை விட உட்கார வச்சு புத்திமதி சொல்ற மாதிரி, வயசாகி தோல் சுருங்கி 70 வயசு நடை தளர்ந்து இருக்கும் போது இருந்த காதல் நான் பக்கத்துல இருந்து ரசிச்சு பார்த்திருக்கேன். காதல் அப்படின்னாவே வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பெண்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபாக்சுவேஷனோ இல்ல ஒரு சும்மா ஒரு பெட்ஷாஸோ இல்ல ஒரு கட்டிப்பிடிக்கிறதோ ஒரு முத்து கொடுக்கறதோ நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் உண்மையான காதல் அப்படின்றது நான் ரொம்ப பக்கத்துல இருந்து ரொம்ப மரியாதையோட ரசிச்சு பார்த்திருக்கேன். அவர் அவ்வளோ ஒரு அன்பு, ரெண்டு பேரும் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள்ல இருந்து அவங்க பேசுற விஷயம், கணவர் இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, என் வீட்டுக்காரர் ஈவினிங் ஆஃபீஸ் வராரு, ஈவினிங் வந்தோடனே நான் அவர்கிட்ட பேசினப்பேன், இப்போதான் ரிலாக்ஸ்டாக வந்து டிவி பார்ப்பாரு, மொபைல் நோண்டுவாரு, அப்புறம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிடுவாரு. நான் காலையிலேருந்து ஃபுல்லாக அவருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் அவர் தான் என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. பட் இவர் வந்து சப் கலெக்டர் லெவல்ல இருந்து ரிட்டையர் ஆன ஒரு பர்சன். இவர் வந்துட்டு அந்த டேவை ஆரம்பிக்கும் போது என்னமா அப்படின்ட்டு அந்த குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிச்சு அந்த குட் நைட் வரைக்கும் அவங்களுக்கு மோஷன் போய் பெட்ல தான் அவங்க எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரு நாள் கூட கழுவி விட்டதுல, அவங்களுக்கு வந்துட்டு குளிக்க வச்சதுல, அவர் கணவர் தான் வந்துட்டு அவங்களுக்கு டெய்லி அவங்க அறிவெடுப்பா முகம் சுளிக்கிறதுனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் அவ்வளோ அன்பா, என்னமா வருதா வரீங்களா வாங்க 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 போங்க தான் பேசுவார் அவங்க வைஃபை. அப்படியே கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள மோஷன் போடுறதுலேருந்து, அவங்களுக்கு அதை வாஷ் பண்ணி விடுறதுலேருந்து, குளிக்க வைக்கிறதுலேருந்து, ட்ரெஸ் மாற்றி விடுறதுலேருந்து, அவங்களோட சின்ன சின்ன காரியங்கள் கூட அவர் செஞ்சுட்டு இருந்தா நினச்சி அவர் ஹஸ்பண்ட் சலிப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், இவ்வளோ செய்யறது பெட்ரிடன் பேஷண்ட் எல்லாரும் சலிச்சிருவாங்க, எப்போதான் சரி ஓகே பீஸ்ஃபுல்லாக போய் சேரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு. பட் கடைசி மூமெண்ட் வரைக்கும் அவர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி, சரி இவரும் அந்த மாதிரி இறந்த உடனே ஓகே அவங்க ரொம்ப சர்வ் பண்ணாரு, நான் 6-7 வருஷம் பார்த்துக்கிட்டாரு, சரி 45 இயர்ஸ் கிட்ட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்க, ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுவாரு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாருன்னு நினச்சேன். பட் என்னுடைய ரொம்ப நான் கண்ணீர் விட்டு நொடி எதுன்னு சொன்னால், ஆக்சுவலி அவங்கள கொண்டு போய் குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நானும் எல்லாருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் தள்ளி நின்றப்ப தெரசாவும் தெரசா வந்து எங்கிட்ட சொல்லிச்சு, அக்கா நம்ம பெரியம்மா அக்கா நான் வாங்கக்கா நம்ம ரெண்டு பேரும் குளிக்க வச்சிடலாம், இது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானும் தெரசாவை தான் வந்துட்டு குளிக்க வச்சிருக்கேன். தெரசா சின்ன பிள்ளை, அவங்க எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு ரொம்ப பெரியவங்க தான் செய்வாங்க, குட்டி பிள்ளைங்களாம் பக்கத்துல விட மாட்டாங்க. பட் அது எந்த ஒரு இது இல்லாமல் தெரசா வந்து ஃபுல்லாக எல்லாமே பண்ணிச்சு. பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை வலையில் கழுத்துறதுக்காண்டி கூப்பிட்டோம். அவர் வந்து அப்போ வலிக்குதாமா வலிக்குதாமான்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டே கையில் அந்த வலையில் கழட்டினார். அந்த நிமிஷம் வந்து நான் அப்படியே கதறி அழுதுட்டேன். பிகாஸ் அது வரைக்கும் கூட நான் எதுக்காகவோ எமோஷ்னலாக அப்படி அழுது திஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு பர்சன். ஆனால் அவங்க வந்துட்டு வலிக்குதாமா பார்த்து வலிக்கும், அவங்களுக்கு வலி தாங்க மாட்டாங்களே வலி தாங்க மாட்டாங்க, அவர் அவங்க இறந்துட்டாங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு இல்லை, கடைசி வரைக்கும் அந்த வரியல் இது பண்ணும்போது இறக்கும்போது கூட நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டே இருந்தார். அது அன் சும்மா உட்காந்துருப்பார், இப்போ அப்படியே அவர் கண்ணு டியர்ஸ் ஓடிட்டே இருக்கும். என்ன ஒரு காதல், நான் அவங்கள குளிக்க வைக்கும்போது கூட நான் ப்ரே பண்ணிட்டு தான், இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கணும், வயசாகி தோல் சுருங்கி எல்லாமே மாறி நம்மளோட ஏஜ் இதாகும் போது இந்த மாதிரி ஒரு பொறுமையும் அன்பும் கரிசனமும் உள்ள ஒரு கணவர் கிடைக்கணும், அந்த மாதிரி கணவர் மாறணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி அன்பு இருக்கணும். எல்லா சேவைகளும் ஒரு மனைவி செஞ்சுட்டு வருஷம் ஃபுல்லாக துணி துவைக்கிறது, பாத்திரம் வைக்கிறது, சமைக்கிறதுலேருந்து, சேவை பண்ணுறது, கணவருக்கு எல்லா கணவர் சந்தோஷம் கணவர் சந்தோஷம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஒட்டு சே அந்த அந்த ரெக்கக்னைசேஷன்ன்றது வந்து அந்த கணவரை ரெசிப்ரிகேட் பண்ணுற அந்த அன்பு அங்கீகாரம் அது இல்லாத ஒரு மனைவிக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை வந்து மரணத்தை விட அதிகமான தண்டனை. வாழும்போது அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்காம அந்த ரெக்கக்னைசேஷன் கொடுக்கணுன்றது ஒரு மெசேஜ், நியூ இயர் மெசேஜாக காதல் அப்படின்னு நான் முடிக்கிறேன். நன்றி.